உடன் தேவதூதனை போல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிய இருக்கிறார்கள். மோடியையும் எடப்பாடியையும் வீழ்த்துவதற்காக தமிழகத்தினுடைய பல திக்குகளுக்கும் சென்று அவர் பரப்புரை செய்ய இருக்கிறார். இரண்டு துருவங்களாக ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தில் இந்த தீய சக்திகளை எதிர்த்து ஒரு புதிய விடியலுக்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் அதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. திரு குண்டுராவ் அவர்கள் வந்து சிறப்பாக அதை செயல்படுத்தி இருக்கிறார். எனவே வருகின்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்காக செயல் திட்டங்களை இன்றைக்கு வகுத்து முடித்திருக்கிறோம். இந்த செயல் திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும், புதிய ஆட்சி வரும். அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் செய்திருக்கிறது. மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும், மிகப்பெரிய சாலையோர நிகழ்வுகள் நடத்தப்படும், விவசாயிகளை சந்திப்பார், பெண்களை சந்திப்பார், விளிம்பு நிலை மக்களை சந்திப்பார், சிறுதொழில் செய்கிறவர்களை சந்திப்பார். இந்த மோடி எடப்பாடி ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து தரப்பு மக்களையும் வெவ்வேறு இடங்களில் சந்திப்பார், விவசாயிகளை சந்திப்பார். இது ஒரு அற்புதமான, எல்லா தரப்பு மக்களும் விரும்பக்கூடிய, மிக சிறந்த மாணவர்களை சந்திப்பார், மாணவிகளை சந்திப்பார். ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமையும். ஏற்கனவே எங்களிடம் ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு தான் இன்றைக்கு கூடியது. அந்த குழுவில் எல்லாவற்றையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே அது ஒரு பிரச்சனை அல்ல எங்களுக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கு கூடியிருக்கிற குழு தான் பிரதானமான குழு. அதன் பிறகு இதிலிருந்து சிறு சிறு குழுக்கள் அமைக்கப்படும். இருநூற்றி 234 தொகுதிகளிலும் ஏற்கலப்பை பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இன்று வரை 60 தொகுதிகளில் அந்த ஏற்கலப்பை பேரணி முடிந்திருக்கிறது. 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து மீதம் இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் ஏற்கலப்பை பேரணி முடிந்துவிடும். அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற பரப்புரைகளும் செய்யப்படும். நீங்கள் அறிவிக்காத கூட்டணி தான் அதிகாரப்பூர்வம் இல்லாதது. நாங்கள் தான் நீண்டகாலமாக கூட்டணியில் இருக்கிறோமே. நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் கூட்டணியாக இருந்தோம். நீங்கள் வந்து அந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. எனவே தினம் தினம் இந்த கூட்டணி இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? கூட்டணி இருக்கிறது. கூட்டணி தேர்தல் அறிவித்த பிறகு, தேர்தல் அறிவித்த பிறகு. தாக்கம் யாருக்கு வந்திருக்கிறதோ இல்லையோ, ஊடகங்களுக்கு வந்திருக்கிறது. ஏன்னா நீங்களும் 30 வருஷமாக இந்த கேள்வியை கேட்டு கேட்டு, தங்கபாலுக்கும் வயசாகிட்டுது, இளங்கோவனுக்கும் வயசாகிட்டுது, திருநாவுக்கரசுக்கும் வயசாகிட்டதுக்கு பதில் சொல்லி இப்போ எனக்கு இதை விட சிறப்பு என்னென்னா, ரஜினிக்கும் வயசாகிட்டுது. நான் என்ன சொல்ல வரேன், நேற்று முதல் நாள் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறார். நாளைக்கு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரும். இல்லை, அதெல்லாம் தாமதமே இல்லைங்க. அந்த நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன், ஒருவர் நீண்ட காலமாக நிர்வாகியாக இருக்கிறார் என்பதற்காக அவரை மாற்றிவிட்டு இன்னொருவரை போடுவது என்பது அவ்வளவு ஏற்புடையதல்ல. ஒரு நீண்ட 100 ஆண்டு கடந்த அரசியல் இயக்கத்தில் நீங்கள் 80 வயது உடையவர்கள் கூட இன்றைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க. எனவே அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை. சில மாற்றங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்கே எந்தெந்த இடங்களில் இல்லாமல் இருக்கிறார்களோ
அல்லது எந்தெந்த இடத்துல செயல்படாமல் இருக்கிறார்களோ அந்த மாற்றங்கள் இன்னும் ஒரு 10 நாள்ல அறிவிக்கப்படும். நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் இன்னொரு கூட்டணியில் வந்து பின்பக்கமாக போய் கை கொடுப்பது என்பது அவ்வளவு சாலச்சிறந்தது அல்ல. அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையும் அல்ல. அதெல்லாம் வரட்டும். அதான் நான் சொன்னேன், நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுவோம். ஏன் நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்கிறீங்க? ஏன் நீங்கள் அவங்க அழிக்காவிட்டாலுங்கிற கேள்வியை கேட்குறீங்க? நாங்கள் என்ன கேட்குறோமோ அது எங்களுக்கு கிடைக்கும். தமிழகத்தில் ஆன்மீகம் எடுபடும், ஆனால் ஆன்மீக அரசியல் எடுபடாது. இல்லை இல்லை, நான் அவருக்கு பதில் சொல்ல விரும்பலை. அவர் பெரிய மனிதர், நல்ல மனிதர். இன்னும் எனக்கு வந்து அவருடைய உறுதியான முடிவு என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன், ஆன்மீகம் என்பது வேறு, ஆன்மீக அரசியல் என்பது வேறு. ஆன்மீக அரசியல் என்பது அதிகாரத்தை நோக்கி செல்லாது. மகாத்மா காந்தி ஆன்மீக அரசியல் செய்தார். ஆனால் அவர் ஒரு காலத்திலும் இந்தியாவினுடைய பிரதமராக, ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. அதனால் ரஜினிகாந்த் அவர்களும் ஆன்மீக அரசியல் செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் முதலமைச்சராக வரமாட்டாரா? முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லுவாரா? பல தெளிவுகள் வேண்டும். நீங்கள் ஆன்மீகம் என்பதே ஒரு குழப்பமான விஷயம், அதில் போய் இந்த இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது தவறு. எனவே ஆன்மீகம் என்பது முற்றிலும் வேறு. அது வந்து மனதிற்கு தூய்மை தரக்கூடியது, சிறந்த சிந்தனை உடையது, நல்ல கருத்துக்களை உடையது, நேர்மையான வாழ்க்கை முறை, பல விஷயம் அதில் இருக்குது. அது அரசியலுக்கு ஒத்து வராது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக அணிகள் தவிர்த்து மற்ற அணிகள் பிடிஎம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்போது தேர்தல் வரக்கூடிய ரஜினியும் இல்லைங்க, முதல்ல ரஜினி இது தெளிவாக ஆகட்டும். நான் என்ன சொல்ல வரேன், நேற்று அவர் இல்லை என்று சொன்னார், இன்றைக்கு ட்வீட் பண்ணிருக்காரு, நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க. என்னன்னு நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? ஊடகங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? நீங்கள் திருப்தி அடைஞ்சா சார் தான்.